வணக்கம். இது ஐபிசி தமிழின் செய்தி நேரம். முதலில் தலைப்புச் செய்திகள். ஸ்ரீலங்கா அரசு தலைவரின் யாழ் பயணத்தில் அறவழி எதிர்ப்பு திட்டம், ரணிலே சந்திக்க மறுக்கும் காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகள். அரசு தலைவர் தேர்தலில் சுயேட்சையாக களமிறங்கும் சரத் பொன்சேகா, தமிழர் தரப்பு வாக்குகளுக்காக இரகசிய பேச்சுகளுக்கு முனைப்பு. கடம்போக்கு பொதுபல சேனா ஞானசார தேரருக்கு பொது மன்னிப்பு விடுதலை மறுப்பு. இலங்கையின் காலநிலை சீர்கேட்டுக்கு மத்தியில் பௌத்தர்களுக்கு விசாக். தமிழக காவல்துறை துன்புறுத்தவில்லை என நீதிமன்றத்தில் கூறிய சவுக்கு சங்கர், துன்புறுத்தல் குறித்து கூறிய சில நாட்களில் முரண்நிலை வாக்குமூலம். பலஸ்தீனத்தை அங்கீகரித்த நாடுகளுடன் உறவை முறித்த இஸ்ரேல், ஸ்பெயின், நோர்வே மற்றும் அயர்லாந்து தூதர்கள் உடனடி மீளெடுப்பு. அனைத்துலக குற்றவியல் நீதிமன்றத்துக்கு தடை போட தயாராகும் அமெரிக்கா, இஸ்ரேலிய அரசாங்க முகங்கள் மீதான கைது ஆணைகளால் சீற்றம். தொடர்பது விரிவான செய்திகள். இலங்கையில் இந்த வருடம் முதலில் அரசு தலைவர் தேர்தலே இடம்பெறும் என அரசு தலைவர் ரணில் விக்ரமசிங்கே மீண்டும் உறுதிப்படுத்திய நிலையில், இந்த தேர்தலை மையப்படுத்திய தென்னிலங்கை அரசியல் கட்சிகளின் முனைப்புகள் தீவிரம் பெற்றுள்ளன. தமிழர் தரப்பில் பொது வேட்பாளர் ஒருவரை இந்த தேர்தலில் களம் இறக்குவதற்கு சில தமிழ் கட்சிகள் ஆர்வம் கொண்டிருந்தாலும், தமிழரசு கட்சியின் பின்னடிப்பு காரணமாக பொது வேட்பாளர் என்ற விடயம் இப்போதைக்கு பிசுபிசுத்துள்ளதாக கருதப்படும் நிலையில், ஸ்ரீலங்காவின் முன்னாள் ராணுவ தளபதி பீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகா இந்த தேர்தலில் சுயேட்சை வேட்பாளராக போட்டியிட தீர்மானித்துள்ளதான புதிய செய்திகள் வந்துள்ளன. இந்த நிலையில் சரத் பொன்சேகா தனக்குரிய ஆதரவை கோரி தமிழ் கட்சிகள் உட்பட்ட கட்சிகளுடன் இரகசிய பேச்சுவார்த்தை நடத்த முயல்வதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவதற்காக ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குழுவின் ஆதரவையும் பொன்சேகா பெற்றுள்ளதாக கூறப்படுகின்றது. இது தொடர்பாக ஏனைய அரசியல் கட்சிகளின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அரசியல்வாதிகளுடன் சரத் பொன்சேகா பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. ஊழலற்ற நாட்டை ஊக்குவிப்பதுடன் தேசிய பாதுகாப்பிற்கும் முன்னுரிமை அளிக்கும் வகையில் அவரது பிரச்சாரம் முன்னெடுக்கப்படவுள்ளதாக கூறப்படுகின்றது. அவர் தனது பிரச்சாரத்தின் போது புத்திஜீவிகள் மற்றும் முக்கிய பிரமுகர்களுடன் பணியாற்ற உள்ளதாக எதிர்பார்க்கப்படுகின்றது. மேலும் பல ராஜதந்திரிகளுடன் உத்தியோகபூர்வமற்ற கலந்துரையாடல்களை சரத் பொன்சேகா மேற்கொண்டு ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவது தொடர்பான விளக்கம் அளித்ததாகவும் கூறப்படுகின்றது. ஸ்ரீலங்கா அரசு தலைவர் ரணில் விக்ரமசிங்கே நாளை மறுதினம் யாழ்ப்பாணத்திற்கு பயணமாகும் நிலையில், அவரது அரசாங்கத்தின் தந்திரோபாயமான நல்லிணக்க செயற்திட்டங்களுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் போராட்டங்கள் இடம்பெறலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது. நல்லிணக்க செயற்திட்டங்களுக்காக ஒரு ஆணைக்குழுவை நிறுவி அதன் மூலமாக எதிர்வரும் செப்டம்பர் மாதத்தில் இடம்பெறவுள்ள ஐநா மனித உரிமை பேரவை அமர்வை சமாளிக்க அரசாங்கம் முனையும் நிலையில், அரசாங்கத்தின் இந்த திட்டங்களை நிராகரிக்கும் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவுகளின் அமைப்பு யாழ்ப்பாணத்திற்கு வரும் ரணில் விக்ரமசிங்கவை சந்திக்க போவதில்லை எனவும் குறிப்பிட்டுள்ளது. அரசாங்கத்தோடு நாங்கள் இத்தனை தடவை பேசியிருக்கிறோம். அவர் இலங்கை ஜனாதிபதியாக இருந்தவர்களை நாங்கள் சந்திச்சிருக்கிறோம். இப்ப மைத்ரி பால சிறிசேனாவை எல்லாம் நாங்கள் 3-4 தடவை சந்திச்சிருக்கிறோம். ஆனால் அவரால் அந்த இலங்கை அரசால் உருவாக்கப்பட்ட 12 ஆணைக்குழுக்களுக்கு மேல நாங்கள் சந்திச்சிருக்கிறோம். அதை விட கடைசியாக 5 பேருடைய உண்மையான சுயவிவர கோவையை நாங்கள் கையளித்த உண்மை சாட்சியங்களோட உயிரோடு இருக்கிறவர்களுடைய உண்மை சாட்சியங்களை கையளிச்சிருக்கிறோம். 3 கால அவகாசத்துக்குள்ளே 3 காலத்துக்குள்ளே எங்களுக்கான தீர்வை தரவணும் என்று அங்கே கோரியிருந்தோம். இன்றைக்கு 4 வருடங்களாகியும் அந்த நாங்கள் கொடுத்த கோரிக்கையை தற்போது கேட்கின்றார்கள். நாங்கள் தொலைத்து விட்டோம், திரும்ப தாருங்கள். இப்படியான ஒரு இலங்கை அரசாங்கத்திடம் இலங்கை ஆட்சி புரிகின்ற அந்த கொடூர ஆட்சியின் மத்தியிலே எங்களை நித்தமும் வளைத்து பல இன்னல்களுக்கு முகம் கொடுக்க செய்கின்ற இந்த இலங்கை அரசோடு நாங்கள் பேச தயாராக இல்லை. இலங்கை ஜனாதிபதியை சந்திக்க தயாராகவில்லை. நாங்கள் சர்வதேசத்தினுடான ஒரு பொறுமுறையைத்தான் எதிர்பார்த்து எங்களுடைய இந்த நகர்வை மேற்கொண்டிருக்கிறோம். அனைத்து பல்கலைக்கழக கல்விசாரா ஊழியர்களின் சம்பள போராட்டம் தீர்வின்றி தொடரும் நிலையில், யாழ் பல்கலைக்கழக மருத்துவ பீட கட்டட தொகுதி திறப்பு விழாவை நடத்துவதற்கு
ஸ்ரீலங்கா ஜனாதிபதி உள்ளிட்ட அரசு உயர்மட்ட அதிகாரிகளை அழைத்துள்ள நடவடிக்கையை வன்மையாக கண்டிப்பதாக யாழ்ப்பாண பல்கலைக்கழக ஊழியர் சங்கம் தெரிவித்துள்ளது. அத்துடன் சம்பள போராட்ட விடயத்தில் உரிய தீர்வை கௌரவமாக வழங்க துறைசார் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் ஊழியர் சங்க தலைவர் தங்கராஜா வேண்டுகோள் விடுத்துள்ளார். போராட்டத்தை இழுத்தடிப்பு செய்து கொண்டிருக்கின்ற பல்கலை மானியான குழுவும் உயர்கல்வி அமைச்சும் இன்று யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில மருத்துவபிடத்தில ஒரு திறப்பு விழாவுக்கு சகலரையும் அழைத்துக் கொண்டு வருவதை வன்மையாக கண்டிக்கின்றோம். இந்த நிலையில் அனைத்து பல்கலைக்கழகங்களிலும் மாணவர்களின் கல்வி பாதிக்கப்பட்டிருக்கின்றது. புத்தபெருமானின் வாழ்க்கை வரலாற்றை கொண்டாடும் வெசாக் பண்டிகையை முன்னிட்டு ஜனாதிபதியின் பொது மன்னிப்பின் கீழ் கலக்கொட அத்திஞானசார தேரர் விடுவிக்கப்பட மாட்டார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதியின் பொது மன்னிப்பு பெற்ற 278 சிறை கைதிகளில் கலக்கொட அத்திஞானசார தேரரின் பெயர் உள்ளடக்கப்பட்டிருக்கவில்லை என சிறைச்சாலைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இஸ்லாம் மார்க்கத்தை இழிவுபடுத்தி இனங்களுக்கிடையிலான இன நல்லிணக்கத்துக்கு குந்தகம் ஏற்படுத்திய குற்றச்சாட்டில் கலக்கொட அத்திஞானசார தேரருக்கு கடந்த மார்ச் மாதம் 28 தேதி கொழும்பு மேல் நீதிமன்றம் 4 வருட கடவுளிய சிறை தண்டனை விதித்து தீர்ப்பளித்தது. இந்த நிலையில் கலக்கொட அத்திஞானசார தேரருக்கு ஜனாதிபதி பொது மன்னிப்பு வழங்குமாறு கோரி மாநாயக்க தேரர்கள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு கடிதம் ஒன்று எழுதியிருந்தனர். இதன் தொடர்ச்சியாக சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ள கலக்கொட அத்திஞானசார தேரருக்கு ஜனாதிபதி பொது மன்னிப்பு வழங்க வேண்டுமென இலங்கை இந்து சம்மேளனமும் ஜனாதிபதியிடம் கோரிக்கை விடுத்துள்ளது. ஞானசார தேரரின் ஜனநாயக குரலை முடக்கும் நோக்கத்துடன் அரசாங்கத்தின் சில ஜனநாயக அமைப்புகளினால் ஞானசார தேரரின் சில அறிக்கைகள் மற்றும் நடத்தைகள் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டுள்ளது அல்லது தவறாக தெரிவிக்கப்பட்டுள்ளது என இந்து சம்மேளனத்தின் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஞானசார தேரர் அந்தந்த மத நம்பிக்கைகளை பின்பற்றுபவர்கள் மத்தியில் சமாதானத்தை நிலைநாட்டவும் நாட்டின் பொருளாதார சமூக மற்றும் ஆன்மீக தலங்களை அளிக்கக்கூடிய முரண்பாடுகளை இல்லாதொழிக்க உழைத்துள்ளதாகவும் அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. தாம் ஊடக சந்திப்பில் தெரிவித்த கருத்துக்கள் முஸ்லிம் மக்களின் மனதை புண்படுத்தியிருந்தால் அதற்கு மன்னிப்பு கோரவும் தயாராக இருப்பதாக கலக்கொட அத்திஞானசார தேரர் கூறியிருந்தார் என்பதையும் இலங்கை இந்து சம்மேளனம் சுட்டிக்காட்டியுள்ளது. எனினும் அல்லாஹ் குறித்து ஞானசார தேரர் தெரிவித்த கருத்துக்களுக்கு இலங்கை இந்து சம்மேளனம் வன்மையாக கண்டனங்களை தெரிவிப்பதாகவும் அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. இந்து மற்றும் ஏனைய கடன் போக்குவாத குழுக்களுக்கு இடையிலான முரண்பாட்டின் போது ஞானசார தேரரின் தலையீடுகளை நினைவு கூறுவதாகவும் அந்த சம்மேளனத்தின் அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. எனினும் ஜனாதிபதியின் பொது மன்னிப்பின் கீழ் வெசாக் தினத்தன்று விடுவிக்கப்படுவோரின் பட்டியலில் ஞானசார தேரரின் பெயர் இடம்பெறவில்லை என ஸ்ரீலங்காவின் சிறைச்சாலைகள் திணைக்களம் கூறியுள்ளது. வெலிக்கடை சிறைச்சாலையில் இருந்து 15 பேர், மகர சிறைச்சாலையில் இருந்து 37 பேர் உள்ளிட்ட நாடு முழுவதிலும் உள்ள சில சிறைச்சாலைகளில் உள்ள கைதிகளுக்கு ஜனாதிபதி பொது மன்னிப்பு வழங்கப்படவுள்ளதாக சிறைச்சாலை திணைக்களம் தெரிவித்துள்ளது. ஸ்ரீலங்கா அரசியலமைப்பின் 34 பிரிவின் கீழ் ஜனாதிபதியின் பொது மன்னிப்பு பெறுவோரின் பட்டியலில் 10 பெண் கைதிகளும் அடங்குவதாக திணைக்களம் மேலும் கூறியுள்ளது. ஸ்ரீலங்கா நாடாளுமன்ற அமர்வு கோரமின்மை காரணமாக இடைநிறுத்தப்பட்டுள்ளது. இதன் மூலம் நாடாளுமன்ற கூட்டத்தொடரானது திடீரென முடிவிற்கு வந்துள்ளது. அமர்வுகள் இடைநிறுத்தப்பட்ட போது நாடாளுமன்றத்தில் 20 குறைவான உறுப்பினர்களே பிரசன்னமாகியிருந்தனர். இந்த அமர்விற்கு நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெகத் சமர விக்ரம தலைமை தாங்கியிருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. புனர்வாழ்வு அளிக்கப்பட்டு விடுதலை செய்யப்பட்ட முன்னாள் போராளிகள் பலர் ஸ்ரீலங்கா புலனாய்வாளர்களினால் தொடர்ந்தும் அச்சுறுத்தப்படுவதாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரன் தெரிவித்தார். முன்னாள் போராளிகளிடமிருந்து ஸ்ரீலங்கா புலனாய்வாளர்கள் பணம் பெற்றுக்கொள்ளும் சம்பவங்கள் அதிகரித்துள்ளதாகவும் அவர் கூறினார். பல்லாயிரக்கணக்கான போராளிகள், கிட்டத்தட்ட 12,000 மேற்பட்ட போராளி முன்னாள் போராளிகள் இந்த உளவுத்துறையினருடைய கைகளிலே அவர்கள் அடிமைகளாக வைக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த உளவுத்துறையினருக்கும் டிஐடியினருக்கும் போலீசாருக்கும் எப்பப்பெல்லாம் காசு தேவைப்படுகிறதோ அப்பப்பெல்லாம் இந்த முன்னாள் ஒரு நிமிடம் கொடுங்கள். இந்த முன்னாள் போராளிகள் அவர்களுடைய பழைய குற்றங்களை அவர்கள் புண்ணி செய்ததாக இல்லாத விடயங்களெல்லாம் பட்டியல் படுத்தி நீங்கள் இதை விசாரணையின் பொழுது தெரிவிக்கவில்லை, ஆகவே உங்கள் மீது நாங்கள் வழக்கு தொடர்வோம் என்று
சொல்லி அச்சுறுத்தி அவர்களிடம் கப்பம் பெற்று சிபிஐ நடத்துகின்ற செயல்பாடு இன்று 15வது வருடமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த நிலைமை தொடருமானால் எங்களை பொறுத்தவரையிலே இந்த ஒட்டி ஆட்சிக்குள் உங்களால் இதை சீர் செய்ய முடியாது. ஒட்டி ஆட்சியை முறைமையை ஒழித்து தமிழ் தேசம் முறைமை அங்கீகரிக்கப்பட்ட ஒரு சமசியல் கொண்டு வாருங்கள். அதன் மூலமாக மட்டும்தான் உங்களால் இந்த நாட்டை கட்டி எழுப்ப முடியும் என்பதை பதிவு செய்து என்னுடைய கருத்துக்களை உறுதி செய்கிறேன். வடக்கு மாகாண கடற்தொழிலாளர்களின் குடும்பங்களுக்கு உணவுப் பொருட்களை கையளிப்பதற்காக சீனாவிலிருந்து எதிர்வரும் 26ஆம் தேதி கப்பல் ஒன்று கொழும்பை வந்தடைய உள்ளதாக யாழ் மாவட்ட கிராமிய கடற்தொழிலாளர் கூட்டுறவு சங்கங்களின் சமாசம் தெரிவித்துள்ளது. உணவுப் பொருட்களை பகிர்ந்தளிக்கும் முகமாக அதற்கான விண்ணப்பங்களை கடற்தொழில் சமூகங்களூடாக கையளிக்குமாறு கோரப்பட்டுள்ளதாக இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் சமாசத்தின் தலைவர் நற்குணம் தெரிவித்துள்ளார். சீனா நாட்டின் உதவி வருமென்று நமது தொழிலாளர்கள் அதிகமாக எதிர்பார்த்திருந்த வேளையிலே எதிர்வரும் 26ஆம் தேதி அதற்கான நிவாரண பொருட்களுடன் கொழும்பு துறைமுகத்தை வந்து அடைகின்றது அந்த நிவாரண கப்பல். அந்த நிவாரணம் கடற்தொழில் அமைச்சரின் முயற்சியினால் வடக்கு மாகாண கடற்தொழிலாளர்களுக்கு மாத்திரம்தான் என்றால் அவர்கள் இந்திய இழுவை படகுகளினாலும் ஏனைய சட்டவிரோத தொழில்களினாலும் மிகவும் பாதிக்கப்பட்டிருந்த நிலையிலே அவர்களின் வேண்டுகோளுக்கிணங்க அந்த பொருட்கள் தாமதமாகியும் இந்த நிலையிலாவது வந்திருக்கிறது என்பதை நாங்கள் எங்களுடைய கடற்தொழிலாளருக்கு தெரிவிக்க விரும்புகின்றேன். அதற்கான முன்னாயத்தமாக நாங்கள் ஏற்கனவே கூறியிருந்தபடி அதற்கான ஒரு பட்டியல் பாதிக்கப்பட்ட கடற்தொழிலாளர்களுடைய பட்டியல்களை வெளிக்கொணர வேண்டும். இலங்கையின் தமிழர் தாயக பகுதிகளில் இலங்கையின் தமிழர் தாயக பகுதிகள் உட்பட நாடளாவிய ரீதியில் நீடிக்கும் மழையுடன் கூடிய வானிலைகள் காரணமாக 17,000 அதிகமான மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். மழையுடனான வானிலை அனர்த்தங்களில் சிக்கி இதுவரை 2 உயிரிழந்துள்ளதாக ஸ்ரீலங்காவின் அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது. இலங்கை முழுவதும் 17,325 குடும்பங்களைச் சேர்ந்த 67,865 பேர் மழையுடன் கூடிய சீரற்ற வானிலை காரணமாக பாதிக்கப்பட்டுள்ளனர். வடமாகாணத்தை பொறுத்தவரை கிளிநொச்சி மற்றும் யாழ்ப்பாண மாவட்டங்களில் 433 குடும்பங்களைச் சேர்ந்த 948 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். வடமேல் மற்றும் மேல் மாகாணங்களே வெள்ளம் உள்ளிட்ட அதிகமான பாதிப்புகளை எதிர்கொண்டுள்ளதாக அனைத்து முகாமைத்துவ மத்திய நிலையம் கூறியுள்ளது. அந்த வகையில் வடமேல் மாகாணத்தின் 11,194 குடும்பங்களைச் சேர்ந்த 42,546 பேரும் மேல் மாகாணத்தில் 5,437 குடும்பங்களைச் சேர்ந்த 23,404 பேரும் சீரற்ற வானிலை காரணமாக பாதிக்கப்பட்டுள்ளனர். அத்துடன் 15 மாவட்டங்களில் உள்ள 114 பிரதேச செயலக பிரிவுகளில் பாதிப்புகள் பதிவாகியுள்ளதாக அனைத்து முகாமைத்துவ மத்திய நிலையத்தின் பிரதிப்பணிப்பாளர் பிரதீப் ஹாரிபில்லை கூறியுள்ளார். பலாங்குட ஹரமிட்டிகல ரஷகல பிரதேசத்தைச் சேர்ந்த 42 வயதுடைய நபர் மரக்கிளை முறிந்து விழுந்ததில் உயிரிழந்துள்ளதாக அனைத்து முகாமைத்துவ மத்திய நிலையம் குறிப்பிட்டுள்ளது. மரக்கிளை முறிந்து விழுந்தமை தொடர்பாக ஆராய சென்றபோது வீதியிலிருந்த மரத்தின் கிளை முறிந்து வீழ்ந்து அவர் உயிரிழந்துள்ளதாக காவல்துறையினர் கூறியுள்ளனர். மோசமான வானிலை காரணமாக ஹாலி இமதுவா பிடுவல்ஹேனா பிரதேசத்தைச் சேர்ந்த 40 வயதான ஒருவர் உயிரிழந்துள்ளார். தென்மேற்கு வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகும் வாய்ப்புள்ளதால் கடற்பகுதிகளில் கடும் மழை மற்றும் கடல் கொந்தளிப்புடன் மணிக்கு 60 முதல் 70 கிலோமீட்டர் வரை வேகத்தில் காற்று வீசும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரித்துள்ளது. மன்னாரிலிருந்து அம்பாறை வரையான மன்னார் புத்தளம் நீர்கொழும்பு கொழும்பு கழுத்துறை காலி அம்பாந்தோட்டை மாத்தறை மற்றும் அம்பாறையின் பொத்துவில் வரையான பகுதிகளில் இந்த நிலைமை காணப்படும் என திணைக்களம் கூறியுள்ளது. இதன் காரணமாக கடற்தொழிலாளர்கள் மற்றும் கடற்படை தரப்பினரை மறு அறிவித்தல் வரை கடலுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்துவதாகவும் திணைக்களம் கூறியுள்ளது. கொழும்பு கம்பகா கழுத்துறை காலி கண்டி பதுளை குருநாகல் கேகாலை மற்றும் இரத்தினபுரி ஆகிய மாவட்டங்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள மண்சரிவு எச்சரிக்கை தொடர்ந்தும் நடைமுறையில் உள்ளதாகவும் திணைக்களம் கூறியுள்ளது. இந்த நிலையில் சீரற்ற வானிலை நிலைமைகள் தொடர்பாக அவதானமாக இருக்குமாறும் திணைக்களத்தின் முன்னறிவிப்பை கவனத்தில் கொள்ளுமாறும் அனைத்து முகாமைத்துவ மத்திய நிலையத்தின் பணிப்பாளர் நாயகம் ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் உதயஹேரத் மக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளார். யாழ்ப்பாணம் தையட்டியில் தமிழ் மக்களுடைய காணிகளை ஆக்கிரமித்து நிர்ணயிக்கப்பட்டுள்ள திஸ்ஸ விகாரியை அகற்ற கோரி தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணி எதிர்ப்பு போராட்டத்தை ஆரம்பித்துள்ளது. நாளை வெசாக் போயா தினத்தை முன்னிட்டு தையட்டி விகாரையில் விசேட வழிபாடுகள் இடம்பெறவுள்ள நிலையில் இன்று முதல் 3 போராட்டங்கள் இடம்பெறவுள்ளது. யாழ்ப்பாணம் தையட்டி தீச விகாரையில் ஒவ்வொரு பௌர்ணமி தினத்திலும் தென்னிலங்கிலிருந்து பேருந்துகளில் சிங்கள மக்களும் ஸ்ரீலங்கா பாதுகாப்பு தரப்பினரும் அழைத்து வரப்பட்டு பூஜை வழிபாடுகள் இடம்பெற்று வருகின்றன. இந்த செயற்பாடுகளுக்கு எதிராகவும் விகாரை அகற்ற கோரியும்
தமிழ் தேசிய மக்கள் முன்னணி பௌர்ணமி தினத்தை முன்னிட்டு ஆர்ப்பாட்டங்களை ஏற்பாடு செய்து முன் நடத்தி வருகின்றது. அந்த வகையில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி செயற்பாட்டாளர்கள் இன்று முதல் 3 நாட்களுக்கு தொடர் போராட்டத்தை முன்னெடுத்துள்ளனர். நாளை வெசாக் போயா தினத்தை முன்னிட்டு தையிட்டி விகாரையில் விசேட வழிபாடுகள் இடம்பெறவுள்ள நிலையில் இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. சட்டவிரோத விகாரை உடனடியாக அகற்றுங்கள், எமது நிலம் அமக்கு வேண்டும் உள்ளிட்ட கோஷங்களையும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் எழுப்பியுள்ளனர். இலங்கையில் சம்பள உயர்வு உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து பல்கலைக்கழக ஊழியர் சங்கத்தினர் பணி புறக்கணிப்பில் ஈடுபட்டு வரும் நிலையில் யாழ்ப்பாணத்தில் கவனயீர்ப்பு போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. தொழிற்சங்க கூட்டுக்குழுவினருடன் இணைந்து ஜனநாயக ஊழியர் சங்கத்தினர் இந்த கவனயீர்ப்பு போராட்டத்தை மேற்கொண்டுள்ளனர். யாழ் பல்கலைக்கழக வளாகத்திலிருந்து ஊர்வலமாக சென்ற பல்கலைக்கழக கல்விசார ஊழியர்கள் பல்கலைக்கழகத்தின் பிரதான நுழைவாயிலில் கவனயீர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஊழியர்களின் பொருளாதார நிலைமையை கருத்தில் கொள் MCA கொடுப்பனவை அதிகரி, கல்விசார ஊழியர்களை மாற்றாம் வீட்டு பிள்ளையாக்காதே போன்ற வாசகங்கள் எழுதப்பட்ட பதாதைகளை தாங்கியிருந்தனர். தொழிற்சங்க கூட்டுக்குழுவினருடன் இணைந்து ஜனநாயக ஊழியர் சங்கத்தினர் இந்த கவனயீர்ப்பு போராட்டத்தினை ஏற்பாடு செய்திருந்தனர். தமிழர் தாயகத்தின் அரசியல் உரிமை போராட்டம் சார்ந்த சில நிகழ்வுகளுடன் தொடர்புடைய வரலாற்று சிறப்புமிக்க யாழ்ப்பாணம் சுதுமலை ஸ்ரீ புவனேஸ்வரி அம்மன் ஆலயத்தின் தேர் திருவிழா இன்று பகல் முத்தேர் பவனியாக இடம்பெற்றிருந்தது. இதேபோல யாழ்ப்பாணத்தின் பல்வேறு ஆலயங்களிலும் தேர் திருவிழா மிக சிறப்பாக இடம்பெற்றுள்ளன. இலங்கையில் தேவார பாடல் பெற்ற வரலாற்று சிறப்புமிக்க மன்னர் திருக்கேதீஸ்வர ஆலயத்தின் தீர்த்த உற்சவம் பாலாவி தீர்த்தக்கரையில் இன்று காலை சிறப்பாக இடம்பெற்றுள்ளது. இதன்போது ஆயிரக்கணக்கான பக்தர்கள்
தீர்த்த உற்சவத்தில் கலந்து கொண்டிருந்தனர். மேலும் சில உள்நாட்டு செய்திகள் தொடர்கின்றன. மன்னார் மதவாச்சி முருங்கன் பகுதியில் காட்டு யானை ஒன்று இன்று திடீரென வீதிக்கு வந்தமையினால் குறித்த வீதியூடான போக்குவரத்து சிறிது நேரம் பாதிக்கப்பட்டிருந்தது. கடந்த சில நாட்களாக மன்னார் மதவாச்சி பிரதான வீதியில் இரவு பகல் பாராது காட்டு யானையின் திடீர் நடமாட்டம் அதிகரித்துள்ளமையினால் மக்களை அவதானமாக பயணிக்குமாறு சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஈரான் ஜனாதிபதியின் இறுதிச் சடங்கில் பங்கேற்பதற்காக ஸ்ரீலங்கா வெளிவிவகார அமைச்சர் அலி சப்ரி தலைமையிலான குழுவினர் அங்கு செல்லவுள்ளனர். இவர்கள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் இரங்கல் செய்தியை ஈரான் அதியுயர் தலைவரிடம் கையளிக்கவுள்ளனர். நாடாளுமன்ற உறுப்பினர் MFM அஸ்மி மற்றும் வெளிவிவகார அமைச்சின் மேலதிக செயலாளர் உள்ளிட்ட பலர் அமைச்சருடன் செல்லவுள்ளனர். யாழ்ப்பாணத்தில் பானுக்குள் கண்ணாடி துண்டு காணப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மருதனார் மடத்தில் உள்ள கடையொன்றிலிருந்து நபர் ஒருவர் நேற்று வாங்கிய பானிலேயே கண்ணாடி துண்டு காணப்பட்டுள்ளது. குறித்த கடைக்கு சுன்னாகம் பகுதியில் உள்ள வெதுப்பகம் ஒன்றிலிருந்தே பான் வழங்கப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பாக பாதிக்கப்பட்ட நபரால் பொது சுகாதார பரிசோதகருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலை வரலாற்றில் தாய் ஒருவர் ஒரே தடவையில் 4 குழந்தைகளை பிரசவித்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. மட்டக்களப்பு ஆரியம்பதி புதுக்குடியிருப்பு கிராமத்தில் வசிக்கும் ஹரிஹரன் கிருஷ்ணவேணி என்கின்றவரே ஒரே தடவையில் 4 குழந்தைகளை பிரசவித்துள்ளார். 3 பெண் குழந்தைகளையும் ஒரு ஆண் குழந்தையினையும் அவர் பிரசவித்துள்ளார். செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஸ்ரீலங்கா அரசு தலைவரின் யாழ் பயணத்தில் அறவழி எதிர்ப்பு திட்டம். ரணிலை சந்திக்க மறுக்கும் காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகள். அரசு தலைவர் தேர்தலில் சுயேட்சையாக களமிறங்கும் சரத் பொன்சேகா. தமிழர் தரப்பு வாக்குகளுக்காக இரகசிய பேச்சுகளுக்கு முனைப்பு. கடம்போக்கு பொதுபல சேனா ஞானசார தேரருக்கு பொது மன்னிப்பு விடுதலை மறுப்பு. இலங்கையின் காலநிலை சீர்கேட்டுக்கு மத்தியில் பௌத்தர்களுக்கு விசாக். தமிழக காவல்துறை துன்புறுத்தவில்லை என நீதிமன்றத்தில் கூறிய சவுக்கு சங்கர். துன்புறுத்தல் குறித்து கூறிய சில நாட்களில் முரண்நிலை வாக்குமூலம். பலஸ்தீனத்தை அங்கீகரித்த நாடுகளுடன் உறவை முறித்த இஸ்ரேல். ஸ்பெயின், நோர்வே மற்றும் அயர்லாந்து தூதர்கள் உடனடி மீளெடுப்பு. அனைத்துலக குற்றவியல் நீதிமன்றத்துக்கு தடை போட தயாராகும் அமெரிக்கா. இஸ்ரேலிய அரசாங்க முகங்கள் மீதான கைது ஆணைகளால் சீற்றம். இத்துடன் ஐபிசி தமிழின் செய்தி நேரம் நிறைவடைகின்றது.
உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ibctamil.com என்ற நமது இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.